டாடா சன்ஸ் குழும முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்திரி கார் விபத்தில் பலி. பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பள்ளிகளில் பாலியல் விழிப்புணர்வு கல்வி கொண்டுவர வேண்டும். சினிமா இயக்குநர் பாண்டியராஜன் வலியுறுத்தல். ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஓபிஎஸ் திட்டம். இபிஎஸ் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனு. ஒரு நிமிடத்தில் 72 இசைக்கருவிகளின் பெயர்களை சொல்லி அசத்தல். திருச்சி பள்ளி மாணவர் கின்னஸ் உலக சாதனை. ஊட்டியில் தந்தை மகனை வெட்டி 52 லட்சம் ரூபாய் கொள்ளை. 2.5 மணி நேரத்தில் கொள்ளையர்கள் கைது. பணம் பறிமுதல். பள்ளியில் இடைநின்ற மாணவர்களை தேடிச் சென்று மீண்டும் பள்ளியில் சேர்க்க உதவும் தலைமை ஆசிரியர். தினமலரின் லட்சிய ஆசிரியர் விருது பெற்றவர். இனி வரும் தேர்தல்களில் போட்டியிட சீட் கேட்கப் போவதில்லை. காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் அறிவிப்பு. ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்தில் நான் மட்டும் நடிக்கவில்லை. சரத்குமார் ஆவேசம். பிரதமரை விமர்சிப்பவர்கள் கருத்து சுதந்திரமில்லை என அழுகை. அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிக்கை. சென்னையில் சுப்ரீம் கோர்ட் கிளை அமைக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை. கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகள் விலை உயர்வு. 19 ரூபாய்க்கு விற்ற தக்காளி 35 ரூபாயானது. அரசு பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவு ரத்து செய்ய முடிவு. முதல்வர் நடவடிக்கை எடுக்க ஓபிஎஸ் கோரிக்கை. ரஜினியால் மட்டுமே வலுவான தலைமை அமையும். அரசியல் விமர்சகர் மாரிதாஸ் கருத்து. மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். முதல்வர் ஸ்டாலின் நாளை துவக்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். July 11 இபிஎஸ் தரப்பு நடத்திய அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. இரு நீதிபதிகள் கூறிய தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்போவதாக ஓபிஎஸ் அறிவித்தார். திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் இபிஎஸ் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்யப்பட்டால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என மனுவில் இபிஎஸ் தரப்பு கோரியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்தவர் தங்கராஜ், காய்கறி வியாபாரி. ஊட்டியிலிருந்து மொத்தமாக காய்கறிகளை கொள்முதல் செய்து உள்ளூர் கடைகளுக்கு சப்ளை செய்கிறார். மொத்த வியாபாரிகளுக்கு வாரம் ஒரு முறை பணம் கொடுப்பார். ஞாயிறு அதிகாலை 52 லட்சம் ரூபாயுடன் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தார். உடன் மகன் யுவராஜ் இருந்தார். காய்கறி மார்க்கெட்டுக்கு நடந்து சென்றபோது பின்னால் வந்த 3 மர்ம ஆசாமிகள் தந்தை மகனை அரிவாளால் வெட்டிவிட்டு பணப்பையை பிடுங்கிக் கொண்டு காரில் தப்பிவிட்டனர். அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர். படுகையமடைந்த தங்கராஜ் யுவராஜை மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். காரின் நம்பர் கலரை வைத்து கொள்ளையரை பிடிக்க ஊட்டி முழுவதும் முக்கிய சாலைகளில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். குன்னூரை அடுத்துள்ள காட்டேரி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கொள்ளைக்கு பயன்படுத்திய கார் வந்தது. அதில் இருந்த 3 கொள்ளையரை போலீசார் கைது செய்தனர். பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த துணிகர கொள்ளையில் மொத்த வியாபாரி யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரிக்கின்றனர். கொள்ளை நடந்த 2.5 மணி நேரத்தில் கொள்ளையரை பிடித்த ஊட்டி போலீசாரை உயரதிகாரிகள் பாராட்டினர். வாரத்துக்கு ஒரு நேரம் அவர் வசூல் பண்ணிட்டு வருவாருங்க. அவர் வசூல் பண்ணிட்டு வரும்போது யாரோ வழிமறைச்சி பிடிச்சி வெட்டியிருக்காங்க. வெட்டி போலீஸ் 2 பேர்த்த பிடிச்சிட்டாங்க. மிச்சம் எத்தனை பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாதுங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 8 பேர் வந்திருக்காங்க. வந்து அவங்க வேற வண்டியை எடுத்து போயிட்டாங்க. இவர் 2 பேர்த்த பிடிச்சிட்டாங்க போலீஸுங்க. ஒரு 50-52 லட்சம் இருக்கும். இப்போ அவருக்கு ஒருத்தருக்கு எலும்பு, பையனுக்கு வந்து கையை விட்டு எலும்பு உடஞ்சிருச்சுங்க. அவருக்கு நல்ல புல்லு காயங்க. பின்னாடி எல்லாம் அடிச்சு வெட்டியிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சமுத்திர பாண்டியன், கோத்தகிரி கரிக்கையூர் அரசு பழங்குடியினர் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக உள்ளார். பள்ளியில் இடைநின்ற பழங்குடியின மாணவ மாணவிகளை வீடு தேடிச் சென்று அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க எல்லாவித முயற்சிகளையும் செய்து வருகிறார். September 5 ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு 12ஆம் வகுப்பு படிக்கும் பழங்குடியின மாணவிகளின் வீடுகளுக்கே சென்று கல்வி உபகரணங்களை இலவசமாக வழங்கினார். ஏழை மாணவ மாணவிகள் உயர்கல்வி தொடர தேவையான உதவிகளை பெற்றுத் தருவதாகவும் தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் உறுதியளித்தார். சிறந்த கல்வி பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தினமலர் நாளிதழ் வழங்கும் லட்சிய ஆசிரியர் விருதை சமுத்திர பாண்டியன் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக பாலியல் சுகாதார தினத்தை முன்னிட்டு பாலியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை வடபழனி காமராஜ் மருத்துவமனையில் நடந்தது. சினிமா இயக்குநர்கள் பாண்டியராஜன், வெற்றிமாறன் கலந்து கொண்டனர்.
தமிழக பள்ளிகளில் பாலியல் விழிப்புணர்வு கல்வியை கொண்டு வர வேண்டும் என நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. கூச்சப்படாதீங்க, இது எதா சொல்ல வருது. நான் கூட அந்த படம் எடுக்கும் போது ரொம்ப கூச்சப்பட்டேன், ரொம்ப யோசிச்சேன். அந்த அந்த டிவைஸை காட்டும் போது தப்பாக காட்டினா கூட வேற ஆங்கிள் மாறுற தப்பாக போச்சு அப்படின்னா. அப்புறம் நேக்கல் எடுத்தேன், ஆனால் இருக்குமா வானாமா நம்மள தப்பாக வந்து நான் பேர் பாண்டியராஜனுக்கு இப்படி புத்தி போச்சுன்ட்டு அந்த பயம்லாம் இருந்தது. அப்புறம் எனக்கு நானே நம்மள மூணு பசங்களுக்கு அப்பா இந்த சமுதாயம் உள்ள ஏற்றுட்டுருக்கு. நம்ம ஏதோ இதை வந்து தப்பாக சொல்லல, ஒரு மெடிசன் தான் சொல்கிறோம். அது சொல்லாமல் ஒரு நைட்டு சொன்னவருக்கு மெடிசன் யோசிப்பேன், மறுநாள் ஐயோ தப்பாகிட போகுது மறுத்துடுவேன். அப்புறம் துணிஞ்சு சொன்னேன், அதுக்கான வெற்றியும் கிடச்சிது. இந்த நிகழ்ச்சியை நான் கூப்பிட்ற அளவுக்கு அந்த படம் தான் எனக்கு வெற்றியை கொடுத்தது. என்னை விட அந்த படத்தை பற்றி அதிகமாக பேசுனது டாக்டர் காமராஜ் சார் தான். எல்லா இடத்துலையும் அதை வந்து சொல்லுவார். அவங்க அப்படி ஒரு தம்பதிகள், ஒரு யோசிச்சு பாருங்கள், டாக்டர் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அவங்க அவங்களுடைய யூடியூப்லாம் பாருங்கள், அவ்வளோ மைல்டாக அவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ வருஷம் நல்லா இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுங்க நீங்கன்றது தான், உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துன்றது தான் அவங்களுடைய முதல் கொள்கை. சென்னை வியாசர்பாடியில் தலைவர் ரஜினிகாந்த் சமூக அறக்கட்டளையை ரஜினியின் அண்ணன் சத்திய நாராயண ராவ் துவக்கி வைத்தார். இதில் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகர் விமர்சகருமான மாரிதாஸ் கலந்து கொண்டார். கடந்த நீங்க ஒரு 50 வருஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா காங்கிரஸுடைய அந்த வீரியம் இருக்கு இல்லையா, அது ஏறக்குறைய ஒரு சுமார் ஏறக்குறைய அது 25 வருஷம். அப்புறம் அதிமுக ஒரு 25 வருஷம், திமுக ஒரு 20 வருஷம். தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி கடந்த 30 வருஷம், 28 வருஷம் ஜெயலலிதா கருணாநிதி மாறி மாறி இருந்த எல்லா காலமுமே தமிழ்நாட்டில் ஒரு வலுவான தலைவர்கள் இருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதே பிடிக்கல ரெண்டாவது விஷயம், ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக அந்த தேசத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு சக்தி இங்கேருந்து இயங்குச்சு. ஆனால் ரொம்ப கெடுவாய்ப்பாக 2016, 2017, 2018களுக்கு அப்புறம், அதாவது ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு அப்புறம், கருணாநிதி அவர்கள் முழுமையாக அரசியலில் தன்னுடைய செயலாக்கம் முழுமையாக முடங்கினதுக்கு அப்புறம், இந்த களத்தில் இந்த மண்ணிலிருந்து அரசியல் ஒரு வீரியமாக செயல்படவே இல்லை. அதனால தலைவர் சொன்னார், இங்கே தலைமைக்கான வெற்றிடம் இருக்குன்னு. அன்னைக்கு வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பல மடங்கு பெரிய வெற்றிடம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கும் ஒரு வலுவான தலைவர் இங்கே உருவாக முடியும்னா, இங்கே ஒரே ஒரு நபரை நீங்கள் காட்ட முடியும்னா, அது இன்னைக்கு வேறு வழியே கிடையாது. ரஜினி மட்டும் தான் இருக்கு. நம்ம யாரை கூட்டி வந்தாலும் மக்களுக்கு பொரியெல்லாம் புரிய வைக்க முடியாது. அவர் வந்து ஒரு 4 வார்த்தை பேசினாலும் நல்ல விஷயம் பேசினா வச்சுக்கோங்க, ஏறும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை இங்கே உருவாக்க முடியும் நம்புகிறோம். ஆனால் இங்கே மாற்றமே நடக்கக்கூடிய ஒரு கும்பல் தெரியுது, அந்த கும்பலுக்கு தான் அவர் பிடிக்க மாட்டேன். தவிர அவருக்கு இதில் பெரிய நோக்கம் எடுக்க முடியும், அவருக்கு இங்கே ஒரு கடமைன்னு ஒன்று இருந்தால் மட்டும் அதை செய்ய முடியும், அவ்வளோதான். எனவே காலம், இயற்கை, இயற்கை ஓட்டத்தில் என்ன முடிவு போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு காஸ்மிக் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது, நான் இயற்கையை நம்புகிறேன். இயற்கை ஒரு பெரும் சக்தியை உருவாக்கியிருக்கு, இயற்கையாக கேட்டா. இது அவராக உருவாக்குனது கிடையாது, நீங்களும் உருவாக்குறது கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு இயற்கை உருவாக்குனது. அந்த இயற்கை உருவாக்குன இவ்வளோ பெரிய சக்தி இவ்வளோதானா, இதோ இது இந்த காரணத்துக்காக முடிஞ்சிருமா அப்படின்னா நம்ப முடியல. ஏதாவது நடக்குதா அதிசயம் பார்க்கலாம்னு வெயிட் பண்றேன். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைப்பயணத்தை வரும் 7 தேதி தொடங்குகிறார். இதற்கான மண்டல ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடந்தது. தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி, இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய இளங்கோவன், நான் 5 முறை பொதுத் தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளேன், 2 முறை வெற்றியும் 3 முறை தோல்வியும் அடைந்துள்ளேன். இனி வரும் எந்த தேர்தலிலும் போட்டியிட சீட்டு கேட்கப் போவதில்லை, காங்கிரசின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்றார். திருச்சியில் சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் அக்கட்சித் தலைவர் சரத்குமார் தலைமையில் நடந்தது. ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்தில் நான் மட்டும் நடிக்கவில்லை, தோனி, விராட் கோலி உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் என சரத்குமார் ஆவேசமாக கூறினார். ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் சூதாட்டம் ஒன்று, இது வந்து பல விதத்தில் வந்து பாதிக்கும் சொல்லி முதல்லருந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ ஆன்லைனில் என்ன அனுப்போம், கண்ட்ரோல் பண்ணுறது யார், சரத்குமாராக கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லை, அப்போது அரசு. அவங்க வந்து முடிவெடுத்து இது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றுன்னு சொன்னால், நீங்கள் தடை செய்ததை எப்படி நான் பயன்படுத்துவேன், தடை செய்த ஒன்றுக்கு நான் எப்படி விளம்பரப்படுத்துவேன், நீங்கள் தடையே செய்யலையே, நீ தடை செய்யுங்க அது நிறுத்தப்படும் ஆட்டோமேட்டிக்காக, அது சரத்குமார் தான் எல்லோரும் கெடுக்கிறான்னு இப்படி சொல்லுவீங்க. நான் வந்து இப்போ நாமக்கல்ல வந்து ஒரு தற்கொலைன்னு சொன்னாங்க, நான் வந்து ஆதாரப்பூர்வமாக வச்சுருக்கேன், எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தற்கொலைன்னு அது ஆன்லைனில் போய் தற்கொலை பண்ணிட்டாங்களா,
இது ஆன்லைனில் வந்து நான் மட்டும் பண்ணலைங்க, உலகளவில் நீங்கள் வந்து ஜிஸ்ட் யூ என்டர் த லைன். நீங்கள் இப்போ நேராக உள்ளே போனீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக விளையாடலாம். நீங்கள் வந்து இந்த ரம்மி, நான் சொன்ன ரம்மி மட்டும் இல்லை, எவ்வளோ ரம்மி ஆட்டம் இருக்குது. கிரிக்கெட் போட்டி என்ன நடக்குது, ட்ரீம் லெவன் என்ன, தோனிலாம் வராங்க, விராட் கோலி வராங்க, எல்லாரும் ஆளாளுக்கும் டீமை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது சூதாட்டம் தானே. அப்போ இதெல்லாம் டோட்டலாக ஒட்டு மொத்தமாக நிறுத்தினால்தான் இதுலேருந்து எல்லோரும் விடுபடுவாங்க. திருச்சி கலை காவேரி நுண்கலை கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி காவேரி குளோபல் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் விஜய் பங்கேற்றார். 1 நிமிடத்தில் 72 இசைக்கருவிகளின் பெயர்களை சொல்லி கின்னஸ் உலக சாதனை படைத்தார். லண்டனைச் சேர்ந்த ஒருவர் 1 நிமிடத்தில் 60 இசைக்கருவிகளின் பெயரை சொன்னதே இதுவரை கின்னஸ் சாதனையாக இருந்தது. அதை விஜய் முறியடித்தார். நான் இப்போ ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்துட்டு அட்டம்ப் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 60 செகண்ட்ஸில் 60 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு பிக்சர்ஸ் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு நான் 72 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் 59.68 செகண்ட்ஸ்லேயே சொல்லி அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு அட்டம்ப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ட்ரைனிங்லாம் எடுக்கலை, ஒரு 2 வீக்ஸாக ட்ரைனிங் எடுத்தேன். ஆனால் இங்கே பண்ணும்போது நிறைய அட்டம்ப்ஸ் எடுத்தது, ஆனால் பண்ணிட்டேன். எனக்கு மெமரைசிங் பவருங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் கோவிட் டைமில் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்கிறதுக்காக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இதே ரெக்கார்டு வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தோம், அங்கேயும் கிடச்சிது. ஸோ இதே ரெக்கார்டு வந்துட்டு கின்னஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸில் ட்ரை பண்ணோம். ஸோ கின்னஸ்லேயும் இப்போதைக்கு பிரேக் பண்ணியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணா நாளிதழ் ஒன்றில் கட்டுரை எழுதினார். பொது இடத்தில் நின்று பிரதமர் முகத்தை பிடிக்கவில்லை என கூறினால் எனது வீட்டில் ரெய்ட் நடக்கலாம், என்னை கைது செய்யலாம், எந்த காரணமும் சொல்லாமல் சிறையில் தள்ளலாம், நாட்டின் நிலை மோசமாகிவிட்டது என எழுதியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிக்கை வெளியிட்டார். பெரும்பான்மை மக்கள் தேர்வு செய்த பிரதமரை எல்லா நேரமும் தடையின்றி விமர்சித்துவிட்டு கருத்து சுதந்திரம் இல்லை என பலர் அழுகிறார்கள். அவர்கள் யாரும் காங்கிரஸ் அமல்படுத்திய அவசர நிலை பற்றி பேச மாட்டார்கள். சில பிராந்திய கட்சியைச் சேர்ந்த முதல்வரை விமர்சிக்க தைரியம் இருக்காது. முன்னாள் நீதிபதி அறிக்கை அவர் பணியாற்றிய அமைப்பை இழிவுபடுத்துவதாக உள்ளது என கூறியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் மாவட்ட சார்பு நீதிமன்றங்களுக்கான ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். சட்டக்கல்லூரி கட்டடங்களை பராமரிக்க 315 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி புதுப்பிக்கும் பணிகளையும் துவக்கி வைத்தார். பின்பு பேசிய அவர், தென்னிந்திய மக்கள் பயன்பெறும் வகையில் சுப்ரீம் கோர்ட் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்றார். தென்னிந்திய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்திற்கான ஒரு கிளை நீதிமன்றம் சென்னையில் அமைக்க வேண்டும். நீதி கேட்டு வந்திருக்கும் மக்கள் நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணையின் தலைமையின அந்த தன்மையின புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக அமைய வேண்டும். நீதிபதி நியமனங்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய வகையில் நியமனங்கள் அமைய வேண்டும். இவற்றை இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசருடைய கனிவுடன் அவர்கள் இதை பரிசீலிப்பார்கள் நான் நம்புகிறேன். எனது தலைமையிலான அரசானது சட்டத்தின் அரசாக, நீதியின் அரசாக, சமூக நீதியின் அரசாக செயல்பட்டு வருவதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். நீதித்துறையின் ஒரு தீர்ப்பல்ல, ஒற்றை சொல்லையும் மதிக்கக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. அரசு பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளை ரத்து செய்யும் முடிவுக்கு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். நல்ல திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தும் அரசாக திமுக உள்ளதாக அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தொழிற்கல்வியை முடக்குவது நாட்டின் வளர்ச்சிக்கு ஆபத்தானது, பொருளாதாரம் பாதிக்கும், வேலை வாய்ப்பு இருந்தும் அதற்கான ஆட்கள் இல்லாத சூழல் உருவாகும். எனவே அரசு பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகள் ரத்து செய்ததை திரும்ப பெற்று தொடர்ந்து சிறப்பாக செயல்பட முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா, கேரளா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவிலிருந்தும் காய்கறி வருகிறது. தினசரி 500 லாரிகள் அளவு வரும் காய்கறிகள் இன்று 400 லாரிகளில் தான் வந்தன. மழையால் உற்பத்தி பாதித்து வரத்து குறைந்தது. இதனால் காய்கறிகள் விலை கிடுகிடுவென உயர்ந்தன. மொத்த விற்பனை கடைகளில் 19 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ தக்காளி இப்போது 35 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கிலோ 30க்கு விற்ற பீன்ஸ் 55க்கும், கிலோ 30க்கு விற்ற முருங்கைக்காய் 60க்கும், 50க்கு விற்ற ஊட்டி கேரட் 70க்கும் விற்கப்படுகின்றன. வரத்து அதிகரிப்பால் கத்தரிக்காய், சுரக்காய், கோவக்காய் போன்ற காய்கறிகள் 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பியதை அடுத்து உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டது. அந்த தண்ணீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடமாற்றின் வழியாக சென்று பழையாறு பகுதி கடலில் கலக்கிறது. ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக நாதல்படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளைமணல் உள்ளிட்ட கிராமங்களின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தாழ்வான பகுதி மக்கள் வெளியேறி கடந்த 7 நாட்களாக நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். நேற்று முதல் தண்ணீரின் அளவு குறைய தொடங்கியதால் முகாம்களிலிருந்து மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகின்றனர். தண்ணீர் சூழ்ந்ததால் 30க்கும் மேற்பட்ட வீடுகள், சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. பூ, காய்கறி, கீரை, கிழங்கு, சோளம், பருத்தி, வாழை என 340 ஏக்கர் பயிர்கள் முழுவதுமாக அழுகியுள்ளன. இடிந்த வீடுகள், பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் கேட்கும் கொள்ளிடம் கரையோர மக்கள் நிரந்தர தடுப்புச் சுவர் அமைக்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜூன் மாதம் முதல் பாகிஸ்தானில் கனமழை பெய்கிறது. பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. தேசிய பேரிடராக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது. தற்போது வரை 14,68,019 வீடுகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளன. 7,36,459 கால்நடைகள் வெள்ளத்தால் இறந்துள்ளன. 1,000 இருந்த மக்களின் பலி எண்ணிக்கை 1,290 உயர்ந்துள்ளது என அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. 7,23,919 குடும்பங்களுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம், 1,825 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கியுள்ளதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து மேல்படிப்பு படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான மாணவிகள் விண்ணப்பித்தனர். இதற்காக 698 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. முதல் கட்டமாக 90,000 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இத்திட்டத்தை நாளை ஆசிரியர் தினத்தன்று முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் கெஜ்ரிவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். பாகிஸ்தானைச் சேர்ந்த சுப்ரக் ஹுசேன் என்பவன் IS பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவன். இவன் இந்தியாவில் நாச வேலைக்கு திட்டமிட்டு இருந்தான். IS அமைப்பு அவனுக்கு பண உதவி செய்தது. சதி திட்டத்துடன் காஷ்மீர் எல்லைப்பகுதியில் நுழைந்த சுப்ரன் ஹுசேனை பாதுகாப்பு படை சுற்றி வளைத்தது. தனது கூட்டாளிகளுடன் இந்திய ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக வாக்குமூலம் அளித்தான். அவனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. ரஜோரி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். இப்போது சிகிச்சை பலனின்றி சுப்ரக் ஹுசேன் இறந்துவிட்டான். புதுச்சேரியில் மேலும் 42 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 5 குறைவு. பலி இல்லை. மேலும் 55 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 173,023 உயர்ந்தது. 170,789 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். இன்னும் 265 பேர் சிகிச்சையில் உள்ளனர். பலி எண்ணிக்கை 1,969 உயர்ந்தது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3,000 விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது. இன்று விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் பகல் 12 மணிக்கு துவங்க உள்ளது. 15,000 போலீசாரும் 2,000 ஊர்காவல் படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். விசர்ஜனம் செய்ய பட்டினப்பாக்கம், காசிமேடு, திருவற்றியூர், நீலாங்கரை ஆகிய 4 கடற்கரை பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேலும் 6,809 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 8,414 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். 26 பேர் இறந்தனர். மொத்த பாதிப்பு 4.44 கோடியாகவும் டிஸ்சார்ஜ் 4.38 கோடியாகவும் உள்ளது. இன்னும் 55,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மொத்த பலி 5.27 லட்சமாக உள்ளது. இந்தியாவில் இதுவரை 213.20 கோடி டோஸ் தடுப்பு